தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். 2020களில் சிங்கப்பூர் தமிழ் இளையர் என்ற இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினராக உயர் திரு முஸ்தபா அவர்கள் வந்துள்ளார். அவரை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இப்பொழுது மன்ற தலைவர் திருமாறன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். திருமாறன் அவர்கள், நன்றி குமாரி பிருந்தா. தமிழ் மொழி விழாவை முன்னிட்டு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஏற்பாடு செய்திருக்கும் மேநிகர் ஆய்வரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு முஸ்தபா அவர்களே, நமது மன்றத்தின் மதியுறவினர்களே, மன்ற உறுப்பினர்களே, இணையத்தின் வழி இணைந்திருக்கும் நபர்களே, அனைவருக்கும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 1957 துவங்கப்பட்ட நமது மன்றம் பல சவால்களை தாண்டி இன்று வரை வெற்றிகரமாக பற்பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. ஆய்வரங்கு ஏற்பாடு செய்வது என்பது நமது மன்றத்தின் புதிரல்ல. 1988 துவங்கி 7000 வரை நமது மன்றம் இளையர் ஆய்வரங்கு மாநாடுகளுக்கு பற்பலவற்றிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் இது போன்று இணையத்தின் வழி ஏற்பாடு செய்வது இதுதான் முதல் முறை. இணையத்தின் வழியை ஏற்பாடு செய்யும் போது பலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியிருந்தன. உதாரணத்திற்கு, எவ்வாறு நபர்களை சேகரிக்க வேண்டும், எவ்வாறு கட்டுரைகளை சேகரிக்க வேண்டும் போன்றவை. அவற்றையெல்லாம் நுணுக்கமான முறையில் கவனித்து அதை சேகரிப்பதில் நமது மன்றத்தின் பங்கு அதிகமாகவேதான் இருந்தது. இத்தருணத்தில் நமது மன்றத்தின் மதியுறவினர்களாகிய பேராசிரியர் திரு ஆ. வீரமணி அவர்களுக்கு, திரு பாலதண்டாயுதம், திருமதி மாலதி மற்றும் திருமதி பிரதிபா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் துணையும் பங்களிப்பும் இல்லாவிட்டால் இந்நிகழ்ச்சி இந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்குமா என்பது கேள்விக்குறிதான். மேலும் அதே சமயத்தில் என் சக செயலவை உறுப்பினர்களுக்கும், வளர்த்தமிழ் இயக்கத்திற்கும், தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுவிற்கும், ஸ்ரீ நாராயண் மிஷன் திரு தேவேந்திரன் அவர்களுக்கும், இணையத்தின் வழி இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை வழிநடத்த திரு குமாரி பிருந்தாவை அழைக்கின்றேன். நன்றி திருமாறன். அடுத்ததாக நமது மாநாட்டின் சிறப்பு விருந்தினர் பேச உள்ளார். அவரை பற்றிய சில சிறப்புகளை நாம் அறிய வேண்டும். அதற்காக நமது இளையர் மன்றத்தின் மதியுரைஞர் பேராசிரியர் ஆ. வீரமணி அவர்களை அழைக்கிறேன். நன்றி பிருந்தா. விருந்தினர்களே, இது நமது சிறப்பு விருந்தினர் உயர் திரு முஸ்தபா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. 2019 சிங்கப்பூரின் 200வது ஆண்டு விழா. அந்த ஆண்டின் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் சிங்கப்பூர் தமிழர் 200வர் என்ற நூலை மிகவும் கோலாகலமாக நமது சமுதாய தலைவர்களின் முன்னிலையில் நடத்தியது. அந்த நூலில் இடம்பெற்ற மாமனிதர் ஒருவர்தான் உயர் திரு முஸ்தபா அவர்கள். விரும்புபவர்கள் பக்கம் 716 721 வரை அவரை பற்றி படித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம். அவரது பெயருக்கு முன் நாம் பயன்படுத்திய அறிமுக சொற்கள் இதுதான். தமிழ் தொண்டு செய்யும் தொழில் அதிபர் என அவரை குறிப்பிட்டு பின்னர் அவரது பெயரை நாம் குறிப்பிட்டோம். இங்கு அவரது சில சிந்தனைகளையும் தொண்டுகளையும் மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். முதலில் தமிழ் மொழி பற்றிய அவரது சித்தாந்தம். வியாபாரத்திலும் அலுவலகத்திலும் ஆங்கிலத்தில் பேசாவிட்டால் எப்படி நமது பொருளாதார அடையாளம் தொலைந்து போகுமோ, அப்படியே வீட்டில் நாம் தமிழில் பேசாமல் இருந்தால் நமது கலாச்சார அடையாளம் தொலைந்து போகும் என்ற கருத்தை திரு முஸ்தபா கொண்டிருக்கிறார். அவரது வீட்டில் எல்லா சூழலிலும் தமிழை முன்வைத்து குடும்ப உறுப்பினர் அனைவரையும் தமிழிலேயே பேச வைத்துள்ளார்.
நமது இல்லங்களில் தமிழ் வாழ சிறப்பான எடுத்துக்காட்டாக அவர் திகழ்கிறார். திரு முஸ்தபா அவர்களின் சமூக பணியை நாம் பல மணி நேரம் ஆராய முடியும். இந்த அறிமுக நிகழ்ச்சியில் அவரை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். தொடக்கத்தில் அவர் தம்பி தமீம் அவருடன் சேர்ந்து பணமாற்றம் நிறுவனத்தையும் பிறகு நகைக்கடை வியாபாரத்தையும் தொடங்கினார். அவரது கடையின் முகவரி 72 சிராங்குன் சாலை. ஜிஎம்டி ஜுவல்லர்ஸ் என்ற கடையின் பெயரை சிராங்குன் சாலையை கடந்து செல்லும் எவரும் பார்க்காமல் இருக்க முடியாது. 1995 தொடங்கப்பட்ட அந்த கடை பல லட்சம் திருப்திகரமான வாடிக்கையாளர்களை உருவாக்கியுள்ளது. இவர் கலை ஆர்வம் கொண்டவர். நமது நகைக்கடையின் மூலம் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சிங்கப்பூர் தமிழ் மக்கள் பயன்பெற செய்துள்ளார். வசந்தம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் தமிழ் திரைப்படங்களுக்கும் இவரது ஜிஎம்டி நகைக்கடை ஆதரவு அளித்து சிங்கப்பூர் தமிழ் மக்கள் அவற்றை கண்டுகளிக்க பெரிதும் உதவி வந்தது. அதே போலவே தமிழகத்தின் சிறந்த பட்டிமன்ற குழுக்களை சிங்கப்பூருக்கு அழைத்து வந்து பிரபல நிகழ்ச்சிகளில் அவர்களை பங்கேற்க வைத்துள்ளார். இசையமைப்பாளர்களை சிங்கப்பூருக்கு வரவழைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்திய பெருமை இவரது நகைக்கடை நிறுவனத்தையே சாரும். இவர் கல்வி பணி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கல்வியில் சிறந்து விளங்கும் ஆனால் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்து கல்வியில் மேம்பட உதவி வருகின்றார். அவர் பிறந்த முத்துப்பேட்டை ஊரில் ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ற பள்ளியை தொடங்கி அந்த பள்ளியில் சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் பயிலச் செய்து வருகிறார். இந்த பள்ளியின் மூலம் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். 1993 ரஹ்மத் அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த நிறுவனம் மூலம் அரபு மொழியில் உள்ள ஹதீஸ் எனப்படும் நபி மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து பல பாகங்களாக வெளியிட்டு வந்துள்ளார். இது உலகம் முழுவதும் பரந்து வாழும் தமிழ் முஸ்லிம் பெருமக்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுள்ள நூல்களாக இருக்கிறது. இந்த அற நிறுவனம் மூலமாக ஏராளமான நூல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த அறக்கட்டளையில் நூல் வெளியிடும் பணிகளில் பல அறிஞர்களை ஈடுபடுத்தி மிகவும் சிறப்பாக அந்த நூல்களை அமைய பாடுபட்டுள்ளார். சிங்கப்பூரில் தமிழ் சார்ந்த பணி ஒன்றை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பது அவரின் உயரிய நோக்கம். அதன் தொடர்ச்சியாக முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கினார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிங்கப்பூர் முஸ்தபா தமிழ் அறக்கட்டளை சார்பில் ஓர் ஆய்வு இருக்கையை சிங்கப்பூர் தமிழர்கள் சார்பில் சாரங்கபாணி இருக்கை என்ற பெயரில் தொடங்கப்பட்டு இன்று வரை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூர் மலேசிய தமிழ் எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புக்கு ஆண்டுதோறும் இந்த அறக்கட்டளையின் நிதியின் மூலம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கரிகார் சோழன் விருது என்ற விருதினை வழங்கி வருகிறது. சிங்கப்பூர் தமிழ் மக்கள் அனைவரும் தமிழ் நூல்களை படித்து பயன்பெற வேண்டும் எனும் நோக்கில் சிராங்குன் சாலை டன்லப் சாலை சந்திப்பில் தமிழ் புத்தக கடை ஒன்றை நடத்தி வருகிறார். சிராங்குன் டைம்ஸ் எனும் தமிழ் மாத இதழையும் இவர் நடத்தி வருகின்றார். சிங்கப்பூரில் நடைபெறும் சம்பவங்கள் நிகழ்வுகள் தமிழ் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை இடம்பெற செய்வது இந்த இதழின் குறிப்பிடத்தக்க பணி. தமிழ் நிகழ்ச்சிகள் போன்றவை அதன் முழு அச்சக செலவினையும் அவரே ஏற்றுக்கொண்டுள்ளார். இன்று வரை 63 மாத இதழ்களை நான் படித்திருக்கிறேன். இதன் முதன்மை ஆசிரியராக இங்கு அமர்ந்துள்ள திரு ஷானவாஸ் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார். அவரை நாம் சாதாரண மனிதராக கருத முடியாது. இருக்கும் 24 மணி நேரத்தில் மேலும் நேரத்தை உருவாக்கி த சிராங்குன் டைம்ஸ் மாத இதழ் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். உயர்திரு முஸ்தபா அவர்களின் சமூக பங்களிப்பை எடுத்துச் சொல்ல ஒரு நாள் போதாது. ஆகையால் இரு கவிஞர்கள் கூறியுள்ள வரிகளுடன்
எனது இந்த அறிமுக உரையை முடிக்க விரும்புகிறேன். சிங்கத்தின் பார்வையும் போர் வீரன் கவனமும் தேனியின் சுறுசுறுப்பும் ஞானியின் நிதானமும் கொண்ட எடுத்துக்காட்டான சகோதரர் என் இலக்கிய இதயத்தில் மறக்க முடியாத பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கும் இனிய சகோதரர் என்று கூறுகிறார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். மற்றொருவர், வணிகர்களில் அவர் ஒரு மனிதர், மனிதர்களில் அவர் ஒரு புனிதர் என்று கவிஞர் மு மேத்தா பாராட்டுகிறார். நன்றி. நன்றி பேராசிரியரே. அடுத்து நமது சிறப்பு விருந்தினர் உயர்திரு முஸ்தபா அவர்கள் உரையாற்றுவார். உயர்திரு முஸ்தபா அவர்களே அழைக்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் உரையாற்றுவதற்கு முன்னர் அவருக்கு சிறிய ஒரு பாராட்டு வழங்க விரும்புகிறோம். மலர்கூடியே செல்வி சாரா அவர்கள் வழங்குவார். நன்றி செல்வி சாரா. நன்றி பேராசிரியர். நன்றி திருமாறன். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் உயர்திரு முஸ்தபா அவர்கள் உரையாற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தமிழ் மொழி மாதா வார இகழ்வில் சிங்கப்பூர் தமிழ்மொழி இளைஞர் மன்ற ஆய்வரங்கில் என்னை சிறப்பு விருந்தினராக பேச அழைத்த இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறுவனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள், தலைவர்கள், ஆலோசகர்கள் மற்றும் அனைவரும் சத்யநாசவா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இளைஞர் மன்றம். நான் முதியவன், எதற்கு எனக்கும் இதற்கு என்ன சம்பந்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நானும் முன்னாள் இளைஞர் தான். அந்த அடிப்படையில் நான் மகிழ்ச்சியாக சென்று கொள்கிறேன். சிங்கப்பூரில் வளர்ந்தமிழ் இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் சிங்கப்பூரில் பல்வேறு அமைப்புகள் நடத்தி கொண்டு வருகின்றன. ஏற்கனவே 40 அமைப்புகள் சிங்கப்பூரில் நிகழ்வை பண்ணியிருந்தாலும் இளையர் மன்றம், 63 வயதுடைய இளவையர் மன்றம், அது முக்கிய விஷயமான விஷயமே. வயது என்னமோ 63, பேர் என்னமோ 23, இளையர் மன்றம். அப்படி என்றால் இளைஞர்கள் புதிசு புதிதாக வந்து படைத்து கொண்டே இருக்கிறார். இது என்றுமே இளையர் மன்றம் தான். ஏதோ பேசினோம் அல்லது நகைச்சுவை பண்ணினோம் அல்லது கலந்துரையாடணும் என்று இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து தாங்கள் படைக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணி நூலாக ஆய்வாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மில் பலர் பல நிகழ்வுகளை நடத்துகிறோம், மாநாடு நடத்துகிறோம், சிறப்பு மலர் வெளியிடுகிறோம். அத்தோடு அது சரி, ஆனால் அதுக்கு தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான் அடுத்த தலைமுறைக்கான வரலாற்று பதிவாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த இளையர் மன்றம் வந்து 12 ஆய்வு அரங்க மாநாடுகளை இந்த 63 ஆண்டுகளில் நடத்தியுள்ளார்கள். இதில் 12 ஆய்வரங்க வாசிக்கப்பட்ட கற்றுகள் நூலாக வெளிவந்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் 3 பெரிய நூல்களை தமிழர் சமுதாய வரலாற்றுக்கு தந்துள்ளனர். புதிய சமுதாயம் என்னும் 60 ஆண்டு ஆவண தொகுப்பு நூல், 1780 முதல் 1930 வரை வாழ்ந்த மனிதர்களை பற்றி மலையா மானியம் என்ற தலைப்பில் நூல் வந்துள்ளது. சிங்கப்பூர் தனது 200வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது சிங்கப்பூர் வாழ்ந்த சிறந்த மனிதர்கள் என்று 200 ஆண்டுகளில் நூலை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். எப்போதுமே முதியவர்கள் சேர்ந்து செய்வதை விட இளையவர்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த தம்பி மாறனுடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நான் மாறன் என்றால் ஒரு பெரிய வயசான ஆளாக இருப்பார், 50 வயசான இருப்பான்னு நான் போன பேசிட்டு வந்து பார்த்தா என் பேரன் வயதிற்கு உள்ள மாணவர்கள் ஆர்வமாக இதை எடுத்து செய்வது என்பது மிக பாராட்டக்கூடியது. பொதுவாக ஒரு காரியம் ஒரு குடும்பத்திலும் சரி ஒரு நிறுவனத்திலும் சரி இளமையும் முதுமையும் கலந்தால்தான் சிறக்கும்.
சிறந்த அனுபவமிக்க ஐயா வீரமணி அவர்கள் போன்றவருடைய வழிகாட்டுதலுடன் இன்றைய பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர்களும் கொண்டு சென்றால் இது மிக சிறந்த சாதனை படைப்பதற்கு இவருடைய அந்த அடிப்படை தன்மை முக்கிய பங்கு இருக்கு. மற்றவருடைய பேர் எனக்கு சொல்ல தெரியவில்லை, ஏன்னால் நான் நின்றுதான் இங்கு வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த இளையர் மன்றம் மிகப்பெரிய வரலாற்றை சிங்கப்பூரில் படைத்துக் கொண்டே இருக்கும் என்பதற்கு இவருடைய கடந்த கால வரலாறு இருக்கிறது. யார் ஏதோ பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. ஒரு மனிதனை பாராட்ட வேண்டால் அவன் இதற்கடைய சாதனை பண்ணியிருக்கணும். சும்மா போய் பாராட்டினா அது போலித்தனமாக பாராட்டப்படும். இது இன்னும் சாதனை பண்ணணும். ஏன்னா இதில் வந்து இளையர் மன்றம் இந்த தம்பிகிட்ட பேசும்போது சொன்னார், நான் முடிச்சுட்டு ஆர்மிக்கு போகிறேன், ஆர்மிக்கு போயிட்டு என்யூஎஸ்க்கு போகிறேன். இப்போ என்யூஎஸ்க்கு போயிட்டு மட்டும் போகும்போது இவங்களுடைய இப்போவே இந்த தமிழ் மொழியின் மீது இவங்களுடைய தொடர்புகள் ஏற்படும் போது இவங்கள் வளர வளர இவங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வரப்போகும்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள்னு சொல்கிறோம்ல, 2020லிருந்து 2030 வரை நம்மளுடைய புதிய ஒரு உலகத்தை பார்க்க போகிறோம். இந்த கோவிட் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த போகுது, அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகுது, பொருளாதார சிக்கல் வரப்போகுது, பல சவால்களை இருக்கும்போது நமக்கான வந்து நம்முடைய தமிழ் மொழி கலாச்சாரம்ங்கிறது ஒரு தனியாக நிற்குது. அந்த தமிழ் மொழி கலாச்சாரங்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் தான் அவங்க பொருளாதாரத்தை சமாளிக்கிறதோட மிக கவனமாக நம்முடைய மூதாதையர்கள் கொண்டுகிட்டு வந்த நம்முடைய மொழி, நம்முடைய பண்பு, நம்முடைய கலாச்சாரங்களை எல்லாம் கொண்டு போங்கிற மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து முன்னாள் இளைஞர் இனிமேல் நானும் இளைஞர் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா அவர்களே. அவரது சீரிய கருத்துக்களை சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் மிகவும் பாராட்டுகிறது. அடுத்ததாக மற்றும் ஒரு உயர்ந்த மனிதரை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். அவர்தான் திரு தேவேந்திரன் அவர்கள். ஸ்ரீ நாராயண மிஷன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக அவர் பணியாற்றி வருகிறார். அவரிடம் உதவி நாடி செல்லும் போதெல்லாம் எங்களுக்கு அவர் உதவி கரம் நீட்டியுள்ளார். இந்த மெய்நிகர் மாநாட்டுக்கு மத்திய நிர்வாகத்திற்கு ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது. எவ்வித தயக்கமும் இல்லாமல் ரேஸ்கோ சாலையில் இருக்கும் நவீன வசதிகள் கொண்ட இந்த இடத்தை அவர் தந்து உதவினார். அவருக்கு எங்களின் ஆழ்ந்த பாராட்டுடன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மன்ற சார்பில் சிறிய அன்பளிப்பினை வழங்க விரும்புகிறோம். அன்பளிப்பினை எங்கள் மன்றத்தின் நீண்ட கால உறுப்பினர், பொது தொடர்பு குழுவின் தலைவர் திருமதி மாலதி பாலா அவர்கள் வழங்குவார்கள். நன்றி திரு தேவேந்திரன் அவர்களே. இந்த மாநாட்டின் முதல் அரங்கம் இந்த அரங்கம். இந்த மாநாட்டின் நோக்கம் அமைப்பு முறை முதலானவை மெய்நிகர் அடிப்படையில் அமைந்துள்ளது. மாநாட்டின் முழுமையான அமைப்பை விளக்குவதற்கு இந்த ஆய்வரங்கின் மதியுரைஞரை அழைக்க விரும்புகிறேன். இந்த மாநாட்டின் சார்பில் அவர் பலரையும் ஒன்று கூட்டி சிறப்பாக செயல்பட எங்களை தூண்டியுள்ளார். இந்த மெய்நிகர் மாநாடு நடப்பதற்கு பேராசிரியர் ஆ. வீரமணி முக்கியமான ஒரு தூண்டுகோல் ஆவார். அடுத்து பேராசிரியர் ஆ. வீரமணி பேசுவார். நன்றி பிருந்தா. அனைவருக்கும் வணக்கம். 2020 சவால்கள் நிறைந்த ஆண்டாக இருந்தது. சிங்கப்பூரும் உலக நாடுகளும் COVID-19 எனும் கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பல இன்னல்களை எதிர்நோக்கின. அதே போல நமது நாடும் சமுதாயமும் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்தன. மாறிவரும் வாழ்க்கை சூழலினால் கடந்த கால வாழ்க்கை முற்றிலும் புதிய திருப்பங்களை கண்டுள்ளது. புதிய வாழ்க்கை முறைகள் தொடர்ந்து உருவாகி வரும் சூழலில் இன்று நாம் வாழ்ந்து வருகிறோம். அடுத்த 10 ஆண்டுகளில் மிகவும் தெளிவற்ற சமூக பொருளாதார அரசியல் சூழலை நாம் எதிர்கொள்ள உள்ளோம். இச்சூழலில் வளரும் இளையர் பல்வேறு சவால்களை சமாளிக்க வேண்டியுள்ளது. மாற்று வழிகளை கண்டு அறிந்து புதிய தீர்வு காண வேண்டியுள்ளது. இன்று 30 வயதுக்கும் குறைவானோர் அடுத்த 10 ஆண்டுகளில் எதிர்நோக்கும் சவால்கள் யாவை, தீர்வுகளுக்கான வழிமுறைகள் யாவை,
சவால்களையும் தீர்வுகளையும் எவ்வாறு சமாளிப்பது இவை போன்ற வினாக்களின் அடிப்படையில் இன்றைய மெய்நிகர் ஆய்வரங்க மாநாட்டில் 16 அரங்குகளில் 61 கட்டுரையாளர்கள் தத்தம் விருப்பத்திற்கு ஏற்ப கருத்துக்களை முன்வைக்க ஒன்று கூடி உள்ளனர் கட்டுரைகள் 800 சொற்கள் முதல் 1800 சொற்களுக்குள் அமைய வேண்டியுள்ளது இது ஒவ்வொரும் கூற வேண்டிய கருத்தினை ரத்தின சுருக்கமாக பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதால் பின்பற்றப்பட்டது அவ்வாறு அமைக்கப்படும் 20 கட்டுரைகளுக்கு சிறப்பு தொகையாக தலா 100 வெள்ளியும் ஏனைய கட்டுரைகளுக்கு பாராட்டு தொகையாக தலா 20 வெள்ளியும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு துளி நிமிடத்திற்கும் 2 வெள்ளி அல்லது 10 வெள்ளி தரப்படுகிறது இது தமிழுக்கு கிடைத்த மிக சீரிய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் பின்னர் அனைத்து கட்டுரைகளையும் நூலாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்படும் இடையில் நமது சமுதாயத்தில் முன்னணி இதழ்களாக இருக்கின்ற மாத இதழ்கள் வார இதழ்கள் பத்திரிகைகள் அந்த கட்டுரைகளை வெளியிட்டு அந்தந்த எழுத்தாளருக்கு சிறப்பு செய்யலாம் இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பொழுதுதான் கருத்துக்கள் பலரை பல வழிகளில் சென்றடைய முடியும் மாநாட்டின் உள்ளார்ந்த நோக்கம் நமது அண்மைய 10 ஆண்டுகளை கருத்தில் கொண்டு உருவானது we are concerned about the next 10 years சிந்தித்தல் இது மிக மிக முக்கியம் எழுதுதல் இதுவும் முக்கியம் பிறர் புரியும் வகையில் பலரிடம் எடுத்து இயம்புதல் எடுத்து இயம்பிய கருத்துக்களை அமலாக்கம் செய்தல் முதலான திறன்களை சமுதாய நிலையில் பகிர்ந்து கொள்வது மாநாட்டின் நோக்கம் இது கடந்த பல ஆண்டுகளாக இளையர் மன்றம் நடத்திய 12 ஆய்வரங்க மாநாடுகளிலும் பின்பற்றப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஆய்வரங்க மாநாட்டின் வழியாக இந்த நடவடிக்கைகளின் ஊடாக ஜூம் மெய்நிகர் சாதனத்தை அனைவரும் பரவலாக பின்பற்ற ஊக்குவிப்பது அடுத்த நோக்கம் இது போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் தொடர்ந்தால் சிந்தனை புரட்சியும் செயலாக்கமும் தமிழ் புழங்குவோர் மத்தியில் மலரும் 21ஆம் நூற்றாண்டில் நமது வாழ்நாளிலேயே சிங்கப்பூர் தமிழர்கள் முன்னணி சமுதாயமாக மாற்றம் காண்பார்கள் இந்த மெய்நிகர் ஆய்வரங்க மாநாடு எளிய நடவடிக்கை அல்ல திரு மாறன் குறிப்பிட்டது போல இது இளையர் மன்றத்திற்கு புதியதோர் நடவடிக்கை பல மாதங்கள் சிந்தித்து செயல்படுத்தப்பட்டது பலரது ஆதரவும் அன்பான ஒத்துழைப்பும் ஊக்கத்துடன் கூடிய உழைப்பும் இதற்கு மேலாக தியாகமும் நமது நாட்டு தமிழ்மொழி விழா நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி உள்ளடங்கிய ஒரு மாநாடாக இடம்பெறுகிறது மெய்நிகர் சாதனம் ஜூம் பலருக்கு பெரும் சவாலாக அமைந்தது மெய்நிகர் உலகில் சரளமாக வாழ தலைப்பட வேண்டும் வாழ தலைப்பட்டால்தான் எதிர்கால உலகில் தமிழும் தமிழரும் உயர்வடைய முடியும் அந்த சூழலை நோக்கியே இந்த மாநாடு ஒரு மாபெரும் முயற்சியாக அமைந்துள்ளது நாம் இந்த பயணத்தில் எளிய வழிகளை நாடி மெய்நிகர் தளங்களில் இருந்து ஒதுங்கிவிடக்கூடாது நமது மூதாதையர் நாகப்பட்டின துறைமுகத்தில் இது தமிழகத்தில் உள்ளது நாகப்பட்டினம் என்பது ஒரு துறைமுகம் நமது மூதாதையர் நாகப்பட்டின துறைமுகத்தில் கப்பல் ஏறி தென்கிழக்காசியா வந்தவர்கள் கடல் பயணம் பற்றி அறியாதவர்கள் அவர்களில் 1000 பேர் கடலையே பார்த்திராதவர்கள் அங்கு எழுந்த கடல் அலைகளை கண்டு கப்பல் ஏறாமல் ஊர் திரும்பி இருந்தால் நான் உட்பட இன்று சிங்கப்பூரில் நாம் இருக்க மாட்டோம் ஓலையிலும் கல்லிலும் தாளிலும் நமது சிந்தனைகளை பதித்து வந்த நாம் மெய்நிகர் தளங்கள் துணை கொண்டு சமுதாயமாக உயர்வோம் கோவிட் தொற்று நோய் ஓய்ந்தால் முகநிகர் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் முகநிகர் வாழ்வுக்கு முழுமையாக திரும்புவது நடக்காது நமது வாழ்வின் எல்லா முடுக்குகளிலும் மெய்நிகர் தளங்கள் சூழ்ந்து நிற்கின்றன தொடர்ந்து நிற்கும் ஒரு காலத்தில் எழுத்தறிவு இல்லை என்றால் ஒருவன் முழு மனிதனாக கருதப்பட மாட்டான் வீட்டு முகவரி இல்லை என்றால் ஒருவன் மதிக்கப்பட மாட்டான் அதே போலவே
இன்று முகவரி என்பது மின் அஞ்சல் முகவரிதான். அதுதான் ஒருவனின் முகவரி. அதை போலவே மெய்நிகர் தளங்கள் அறியாதவன் வாழ்வு அறியாமையில் அழியும். இந்த கணினி இணைய தொடர்பு ஜூம் மூலம் தமிழர்களை அடுத்த உயர்நிலைக்கு மேம்படுத்தி இருக்கிறோம். நாம் ஜூம் இணையதளத்தை முழுமையாக முறையில் பயன்படுத்துகின்றோம் என்ற திருப்தி இன்று நம்மிடையே இந்த ஆய்வரங்க மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் மத்தியில் பலருக்கு வந்துள்ளது. இலவச ஜூம் கணக்கு மூலம் இவர்கள் பல விவரங்களை மேலும் கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடையே இப்போது வந்துள்ளது. கற்பதற்கு வயது தடையில்லை, ஆனால் இன்று கற்பதற்கு மனம் தடையாக உள்ளது. தமிழர்கள் ஆகிய நாம் இந்த தடையை நீக்கி நம் வாழ்நாள் முழுவதும் புதிய விடயங்களை கற்று தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றுவோம். இறுதியாக இந்த மாநாட்டின் அமைப்பு முறையை எடுத்து ஏம்ப விரும்புகிறேன். 16 அரங்குகளில் 61 பேச்சாளர்கள் கலந்து கொள்கின்றனர். அவர்கள் இன்று பேசுவதை அவர்கள் முதலில் சிந்தித்து எடுத்து வடிவத்தில் தருமாறு வேண்டப்பட்டனர். கட்டுரைகள் 800 சொற்கள் முதல் 1800 சொற்களுக்குள் இருக்க வேண்டுமென குறிப்பிட்டு இருந்தோம். பலர் மிக நீண்ட கட்டுரைகளை அனுப்பியுள்ளனர். அது பரவாயில்லை, அவ்வளவு கடினத்துடன் எழுத வேண்டிய தேவையில்லை. எல்லா நிலைகளிலும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருக்குறள், நாலடியார் முதலானவை சுருங்கக்கூறி மாபெரும் கருத்துக்களை முன்வைத்துள்ளன. எனவே அடுத்தடுத்த மாநாடுகளில் தமிழை எளிய முறையில் சுருங்கக்கூறி குறைந்த நேரத்தில் பேசி மகிழ்வு காண்போம். எனது மதியுரைஞர் உரையை முடிக்கும் முன்னர் இந்த மாநாடு திட்டமிட்டபடி நடப்பதற்கு பலர் உதவினர். அவர்களை பாராட்டுவது நமது கடமையாகும். மெய்நிகர் மாநாடு என்பதால் திரு பாலதண்டாயுதம் அவர்களின் அயராத பணி இந்த மாநாடு நடப்பதற்கு பேருதவியாக அமைந்தது. அதே போலவே திருமதி மாலதி, செல்வி சுகுணா செல்வராஜா ஆகியோர் பெருந்துணையாக இருந்தனர். மாபெரும் நிகழ்ச்சிகளில் சமூக அமைப்புகள் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை நமக்கு வேண்டும். இந்த உயர் சிந்தனையின் அடிப்படையில் வாழ்வியல் இலக்கிய பொழில் கவிஞர் எல்லா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், உத்தமம் அமைப்பின் திரு மணியம் அவர்களும், தி செராங்கூன் டைம்ஸ் குழுவின் திரு சிவானந்தம் அவர்களும் உதவினர். இளையர் மன்ற உறுப்பினர் நீண்டகால ஆசிரியரான திருமதி மல்லிகா அவர்கள் 3 அரங்குகளையும், இணை பேராசிரியர் முனைவர் சீதாலட்சுமி 2 அரங்குகளையும் கூட்ட உதவினர். நேரடியாக கலந்து கொண்ட இதர பேச்சாளர்களுக்கும் எனது பாராட்டுகள். தொடர்ந்து சிறப்பு மிகு புதியதோர் உலகத்தில் நமது சமுதாயத்தை நிலைநிறுத்துவோம். உயர் எண்ணங்களையும் எழுச்சி மிகு செயல் திட்டங்களையும் மனதில் கொண்டுள்ள அனைவரும் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தில் சேர அழைக்கின்றோம். பிரியவர் திரு முஸ்தபா சொன்னது போல 63 வயது ஆகிய அமைப்பாக இருந்தாலும் இதில் சேரும் அனைவரும் 16 வயது இளையர்தான். 23 அதிக வயதாகிவிடும். அனைவரும் 16 வயது இளையர்தான். இந்த சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தில் சேர்ந்து தமிழ் உணர்வை பெருக்கி எதிர்காலத்தில் பல நிலைகளில் வாழ்க்கையில் அவர்கள் மிளிரிடும் போது தமிழ் மொழியை முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம் என்று நானும் இளையர் மன்ற உறுப்பினர்களும் நம்புகிறோம். உங்களுடைய ஈடுபாட்டினால் மேலும் வளர்ச்சி அடைந்து 100 அடையும் அமைப்பாக சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் திகழும் என நான் நினைக்கிறேன். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை ஆய்வரங்க மாநாட்டின் நோக்கத்தையும் பயன்பாட்டையும் மன்ற மதியுரைஞர் பேராசிரியர் விளக்கினார். அவருக்கு என் நன்றி.
மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து காலை 11 மணிக்கு 6 ஆய்வரங்கங்கள் தொடங்க உள்ளன. அனைவரும் தத்தம் மெய்நிகர் அறைகளுக்கு சென்று அவற்றில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மாலை 5:15 இறுதி அரங்கில் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம்.